நாலு குழந்தைகள் ஒரு தாய் என ஐந்து பேரையும் வெட்டி கொலை செய்த கொடூர சம்பவம் கர்நாடக மாநிலத்துல நடந்திருக்கு. இந்த குற்ற சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, அந்த கொலையாளி போலீஸ்ல எப்படி பிடிப்பட்டாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கர்நாடக மாநிலம் மண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டினா அந்த பகுதியில KRS அப்படிங்கிற ஒரு நகர் இருக்கு. இந்த நகர் பகுதியில தான் கங்காராம் லக்ஷ்மி அப்படிங்கிற தம்பதி இருக்காங்க. இவங்களுக்கு கோமல், ராஜ், குணால் அப்படிங்கிற மூணு பசங்க இருக்காங்க. இப்போ கங்காராமோட சகோதரர் பையன் கோவிந்தா அப்படிங்கிற சின்ன பையனும் இவங்க வீட்டில் தான் எப்போதுமே விளையாண்டுட்டே இருப்பானா. இங்கே கங்காராம் என்ன பண்ணுறாருன்னா பிளாஸ்டிக் வியாபாரம் பார்க்குறாரு. அதனால அடிக்கடி வெளியூரில் போய் வியாபாரம் பார்க்க போயிடுவாராம். ஸோ அப்படி இவர் வந்து வியாபாரம் பார்க்கறதுக்காக வெளியூர் போயிருக்கிறாரு. அந்த நேரத்தில் பிப்ரவரி 6ஆம் தேதி லக்ஷ்மி, அவங்களுடைய மூணு பசங்க, அவங்களுடைய சகோதரர் பையன் கோவிந்தா, இவங்க ஐந்து பேரையும் யாரோ கொடூரமாக ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்திருக்காங்க. இரத்த வெள்ளத்துல 5 சடலங்கள் அந்த வீட்டில் இருந்திருக்கு. இதை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துட்டு போலீஸாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போ போலீஸார் விரைந்து வந்து அந்த சடலங்களை கைப்பற்றி மருத்துவ பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு இந்த குற்றத்திற்கு யார் காரணம் அப்படிங்கிற கோணத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. KRS பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் இந்த வழக்கு வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த குற்றத்திற்காக தனிப்படை அமைச்சு போலீஸார் வந்து தீவிரமாக குற்றவாளியை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 குழந்தைகள் ஒரு தாய் அப்படிங்கும் போது அந்த ஏரியாவே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு துக்கத்தில் தான் ஆழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கங்காராமுக்கு கள்ள தொடர்பு இருந்திருக்கு. யார் கூட பார்த்தோன்னு சொன்னோம்னா அவங்களுடைய மனைவி லக்ஷ்மியுடைய பெரியப்பா மகள் பெயரும் லக்ஷ்மி தானா. இந்த லக்ஷ்மிக்கும் கங்காராமுக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இந்த தொடர்பு லக்ஷ்மிக்கு தெரிய வந்திருக்கு. அடிக்கடி வந்து கங்காராம் கிட்டையும் அந்த பொண்ணுக்கிட்டையும் சண்டை போட்டிருக்காங்க. எனக்கு 3 பசங்க இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ இப்படி தவற அவர் கூட பேசுறியே, நடந்துக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. இதனால கங்காராமுடைய மனைவி லக்ஷ்மிக்கும் அவங்களுடைய பெரியப்பா மகள் லக்ஷ்மிக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கு. இப்ப லக்ஷ்மி என்ன பண்றாங்கன்னா, அதாவது அவங்களுடைய பெரியப்பா மகள் பிப்ரவரி 5ஆம் தேதி இரவு 9 மணிக்கு கங்காராமுடைய வீட்டுக்கு வராங்க. அவங்க மனைவி மற்றும் 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் வெளியே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மனைவி கூட சேர்ந்து, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கா, நான் உனக்கே துரோகம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு பேசி ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாட்டில் எதையும் கலந்து கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, பக்கத்தில் இருந்த சுத்தியில எடுத்து லக்ஷ்மியை ஒரே அடி அடிச்சிருக்காங்க. லக்ஷ்மி அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் இறந்துட்டாங்க. அடுத்தடுத்து அம்மாவுடைய சத்தம் கேட்டு வந்த 4 குழந்தைகளையும் அடித்து கொடூரமான அந்த ஆயுதங்களால் கொலை செய்து 4 குழந்தைகளும் இரத்த வெள்ளத்தில் அந்த இடத்துல கிடந்திருக்காங்க. ஸோ போலீஸாருடைய அந்த ஒரு விசாரணையில் இந்த ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. இப்போ குற்றவாளியை போலீஸார் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க, கங்காராமையும் சேர்த்து தான். ஸோ இந்த குற்றத்திற்கு கங்காராமும் உடந்தையாக இருந்திருப்பார் அப்படிங்கிற கோணத்தில் தான் போலீஸார் இப்போ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு கங்காராம் வீட்டில் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அரங்கேற்றிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்தில் தான் போலீஸார் இப்போ விசாரணையை துவக்கியிருக்காங்க. இப்போ லக்ஷ்மி வந்து வாக்குமூலம் கொடுக்கும்போது, நான் எங்கள் மாமாவோட சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்களுடைய மனைவி தடையாக இருக்காங்கன்னு நினச்சி தான் நான் அவளை கொலை செய்கிறதுக்காக தான் வந்தேன், ஆனால் குழந்தைங்க நான் பண்ணுறதை பார்த்ததுனால அடுத்தடுத்து அவங்களையும் கொலை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடூர குணம் படைத்த பெண்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது ரொம்பவே வந்துட்டு பயமாக இருக்குது. ஒரு பக்கத்தில் கள்ளக்காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷனை எவ்வளோ கொடூரமான இவ்வளோ மிருகமாக மாற்றுது அப்படிங்கிறது இந்த விஷயத்தின் மூலமாக நல்லாவே தெரிய வருது. ஸோ இந்த மாதிரியான வரமுறையற்ற உறவுகளில் இருக்கும்போது அது இவ்வளோ பெரிய பிரச்சனையை தான் சமுதாயத்தில் கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் இப்போ தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. இந்த கொடூரமான பெண் லக்ஷ்மிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பலரும் இப்போ தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. இந்த பெண்மணிக்கு எந்த மாதிரியான கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.